வணக்கம் நேர்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காலசர்ப்ப யோகத்தோட டிஃப்ரெண்ட் வியூஸ். காலசர்ப்ப யோகம் உங்களுக்கு எப்படி எல்லாம் எஃபெக்ட் ஆகும், எந்த இலக்கினத்திலேருந்து ராகு, அப்புறம் ஏழாம் இடத்துல கேது. எப்பவுமே ராகு கேது வந்து ராகு இருக்கிற ஏழாம் இடத்துல கேது, கேது இருக்கிற ஏழாம் இடத்துல ராகு. மிச்ச எல்லா பிளான்ட்ஸும் வந்து கிளாக் வைஸ் சுற்றி இருக்கும்போது இது ராகு மட்டும், ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி. அதுக்கு காரணங்களும் இருக்குது. நம்மளோட இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் ராகு கேது ஆஸ்பதமாக்கி தான் வருது. ஏன்னா ராகுவோட சூரியனோடையும் அல்லாட்டி சந்திரனோடையும் பக்கத்தில் கேது ராகுவும் இருக்கும்போது இந்த சூரிய கிரகணம், இது ரெண்டும் சந்திரனோட பக்கத்தில் வரும்போது அது சந்திர கிரகணம், இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணுறோம். அப்போ ராகு கேதுவுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது. ராகு கேது எந்த பொசிஷனில் இருக்குது பார்த்து தான் ஒரு மனுஷன். ராகு வந்து வேற ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு அசுரன் தான் ராகு. அப்போ வந்து பாலாழியில் வந்து அமிர்தம் கடையும் போது ராகு அது தேவர்கள் வேஷத்தில் வந்து அது திருடிட்டு போய் சாப்பிடும்போது மகாவிஷ்ணு வந்து தன்னோட கையில் இந்த சுதர்ஷ்ண சக்கரத்தால் இதை எய்து, அப்போ அது வந்து ராகுவோட தலை எடுத்துட்டு போனது. இருந்தாலும் அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால ராகுவும் கேதுவும் வந்து இந்த தேவர்கள் பதத்தில் அந்த பீடத்தில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு தேவதாஸ்தானம் தான். ஆனால் அவங்களோட அசுர குணங்கள் எல்லாம் அவங்க காட்டிகிட்டு இருப்பாங்க. சிலவங்களோட ஜாதகத்தில் வந்து அவங்க நல்லது பண்ணும், சிலவங்களோட ஜாதகத்தில் வந்து அது கெட்டது பண்ணும். அதனால வந்து இதுக்கு ஒரு பரிகாரம் வந்து காலஹஸ்தி. முக்கியமாக வந்து ஆந்திர பிரதேசில் திருப்பதி பக்கத்தில் ரணகுண்ட இடத்துல இருக்கிற காலஹஸ்திதான் இதுக்கு ஒரு பரிகாரம், அந்த கராகு கேது பூஜை. இல்லாமலும் சில பூஜைகள் இருக்குது, அது இன்னும் வரும் சாப்டரில் நான் சொல்லலை. ஏன்னா ராகு கேது முக்கியமாக வந்து காலஹஸ்தியில் போய் தான் பரிகாரம் பண்ணுறது. அதுக்கு வந்து ராகு முதல்ல இருந்து கேது ரெண்டாமது இருந்து, இல்லாட்டி கேது ரெண்டாமது இருந்து ராகு முதல்ல இருந்துன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ் அந்த மாதிரி. ஏன்னா காலஹஸ்தி காலசர்ப்ப யோகம், இந்த யோகத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கையில் காலசர்ப்ப யோகம் இருந்ததுன்னா அவள் என்னெல்லாம் நல்ல பெரிய குடும்பத்தில் இருந்தாலும் அவள் ஏழையாக வர்றதுக்கும் இல்லாட்டி அவன் பெரிய கோடீசன் ஆகிறதுக்கும் ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வயசுலேருந்து 40 வயசு வரையிலும், 40 வயசுலேருந்து சாகிற வரையிலும் யோகங்கள் மாறுறது வந்து இந்த காலசர்ப்ப யோகம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாக மாறும். பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தால் கூட அவன் ரோடுக்கு வர்றதுக்கு இந்த காலசர்ப்ப யோகம் செய்யும். அப்புறம் இந்த பெரிய சின்ன குடும்பத்தில் பிறந்தால் கூட அவன் பெரிய கோடீசன் ஆகிறதுக்கும் இந்த காலசர்ப்ப யோகம் பண்ணும். அப்போ காலசர்ப்ப யோகம் நமக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அப்போ நம்ம வந்து இனி பார்க்க போகிறது வந்து காலசர்ப்ப யோகத்தை பற்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் போடுறதுக்கு விருப்பம் இருக்கு. ஏன்னா விருப்பம் இல்லை, சாரி, போடுறதுக்குள்ளே அந்த எந்தூசியாசியம் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்புறம் வந்து அந்த பெல் பட்டன் அமுக்குங்கோ. அப்போ எப்பவும் நான் பேசுகிற போது உடனே உங்களுக்கு அந்த இது ரிசீவ் பண்ணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.